கனமழை வெள்ளத்தால் கடலூர் மற்றும் மயிலாடுதுறை மாவட்டங்களில் ஏற்பட்டுள்ள பாதிப்புகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று நேரில் வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி தமிழகம் வழியாக அரபிக்கடல் பகுதிக்கு நகர்ந்து சென்றது. இதன் காரணமாக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் பரவலாக கனமழை பெய்துள்ளது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் 24 மணி நேரத்தில் 43.6 சென்டிமீட்டர் மழை பதிவானது. இதன் காரணமாக வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்ததுடன் விளைநிலங்களையும் சூழ்ந்து நெற்பயிர்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. இதையடுத்து பாதிப்புகளை ஆய்வு செய்வதற்காக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று காலை செல்கிறார். முதலில் கடலூர் மாவட்டத்தில் குறிஞ்சிப்பாடி வட்டத்திற்கு உட்பட்ட கீழ்பூவாணி குப்பம் பகுதியில் விளைநிலங்களை பார்வையிடுகிறார். மேலும் சிதம்பரம் வட்டம் வல்லைப்படுகை பகுதியில் நீரால் பாதிக்கப்பட்ட குடியிருப்பு வாசிகளுக்கு நிவாரண உதவிகளை வழங்குகிறார். பின்னர் சீர்காழியில் குடியிருப்புகள் மற்றும் விவசாய நிலங்களை பார்வையிட்டு மக்களுக்கு நிவாரண உதவிகளை வழங்கவுள்ளார். இந்நிலையில் கனமழை காரணமாக மயிலாடுதுறை மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை விடப்பட்டுள்ளது. இதனிடையே மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள எருக்கூர் கிராமத்தில் தனது வீட்டிற்கு அருகிலிருந்த பெரிய வாய்க்காலில் தவறி விழுந்து அக்ஷிதா என்ற 5 வயது சிறுமி உயிரிழந்தார். இந்த சம்பவத்திற்கு இரங்கல் தெரிவித்துள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சிறுமியின் குடும்பத்தினருக்கு முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியிலிருந்து 2 லட்சம் ரூபாய் வழங்க உத்தரவிட்டுள்ளாா்.